அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைதளங்களிலும் சரி, இணைய ஊடகங்களிலும் சரி, தொடர்ச்சியாக மெகுவா மொய்த்ரா அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து தொடர்ச்சியாகவே அடிபட்டு இருக்கு. ட்விட்டர்லலாம் மிகப்பெரிய விவாதங்களெல்லாம் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. பாஜகவை சார்ந்தவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10-15 பதிவாவது இது சம்மந்தமாக போட்டுடுறாங்க. யார் அந்த மெகுவா மொய்த்ரா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கும்பொழுது, தேடி பார்க்கும்போது என்ன நமக்கு கிடைச்சதுன்னா, மெகுவா மொய்த்ரா எம்பி, அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர், திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர். திரிணாமுல் காங்கிரஸ்லையும் சில முக்கியமான பொறுப்புகளையும் அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் அதிகமாக பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்களில் ஒருவராகவும் அவர் பார்க்கப்படுறாங்க. ராகுல் காந்தியை தொடர்ந்து திருச்சி சிவா இது மாதிரி சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு முக்கிய நபராக பார்க்கப்படுறாங்க. இவர்கள் மீது தான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. யார் வச்சிருக்காங்க அப்படின்னா, ரிஷிகாந்த் துபே அப்படிங்கிற ஒரு பாஜக எம்பி, மெகுவா மொய்த்ரா எம்பி மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னா, பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகளையும் அதே போல் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை எதிர்த்து பேசுறதுக்கு காசு வாங்கிட்டு பேசுறாங்க, மோடியை கேள்வி கேட்கறதுக்கு காசு வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையாங்கிற விவாதம் தான் இப்போ வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிடப்படுது, இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, மெகுவா மொய்த்ரா எம்பியோடு தொழிலதிபர் தர்ஷன் ஹிரானந்தினி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரும் அந்த குழுமமும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் சொல்லப்படுது. இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, 2017 உலக வர்த்தக ஒரு மாநாடு மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடத்தப்பட்டுச்சு. அந்த மீட்டிங்கில் இவர் ஒன் ஆஃப் த அசோசியேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கார். அவர் தான் அந்த அங்கே இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள் முதலாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவரை வரவேற்று அவர்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து அந்த பார்த்துக்கக்கூடிய வேலையை அவர் பண்ணிகிட்டு இருந்தார் 2017. அந்த டைமில் தான் மெகுவா மொய்த்ரா எம்பி, இப்போ இருக்காங்களே திரிணாமுல் காங்கிரஸுடைய மெகுவா எம்பி, அவங்க வந்து அறிமுகமாகறாங்க. அறிமுகமாகனோடு இவர்களும் கடந்த காலங்களில் அந்த வங்கியில் பெரிய பெரிய வங்கிகள்லாம் வேலை செய்த ஒரு அனுபவம் மிக்க ஒரு நபராகத்தான் இருக்கிறாங்க மெகுவா மொய்த்ரா. இப்படி இவர்களுக்குள்ள 2017 இவர்களுக்குள்ள ஒரு நட்புறவு தொடர்கிறது. இந்த நட்புறவில் என்ன நடக்குது அப்படின்னா, எரிசக்தி மற்றும் கட்டமைப்பு தொடர்பான ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்படுது. அந்த ஒப்பந்தம் அதானி குழுமமும் பங்கெடுக்கிறாங்க, அதே போல் ஹிரானந்தினி குழுமமும் பங்கெடுக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, அதானி குழுமத்துக்கு வந்து அந்த ஒப்பந்தம் போயிடுது. அவங்க வந்து அதிகமான முறையில் அவங்க பேசி அந்த ஒப்பந்தத்தை வாங்கிறாங்க. இதில் ஹிரானந்தினி குழுமத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக ஏற்படுது. அதற்கு பிறகு இவர்களை வந்து தொழில் ரீதியாக ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரி ஒரு மோட்டிவில் இருக்காங்களோ என்ன, ஏன்னா வந்திருக்க செய்தியில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. தொழில் ரீதியாக அதானி குழுமத்தை தாக்கணும், தொழில் போட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தொழில் போட்டி ரீதியாக ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையில் மெகுவா மொய்த்ரா எம்பியும் உடன் இருக்கிறாங்க. அதாவது இந்த ஹிரானந்தினி குழுமத்தோடு மெகுவா மொய்த்ரா எம்பியும் கூட்டு சேர்ந்து இவர்கள் வந்து பாஜகவையும் அதானியையும், குறிப்பாக அதானியை எதிர்க்கிறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு இவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க, 2019 2022 வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 61 கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது மெகுவா மொய்த்ராவால். அதில் 50 கேள்விகள் இந்த ஹிரானந்தினி குழுமத்தோடு தொடர்பு படுத்தி தான் கேட்டிருக்காங்க, அவர்களுடைய ப்ரெஷரின் பேரில் தான் கேட்டிருக்காங்க. சரி, எப்படி அவங்கள்ட்ட கேட்க முடியும் அப்படின்னு கேட்கும்பொழுது, இவர்களுடைய பர்சனல் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்குறாங்க, அந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அதே போல் லோக்சபாவினுடைய ஐடியை கொடுத்துருக்காங்க, அந்த ஐடி ஹிரானந்தினி குழுமத்தை சார்ந்த தர்ஷன் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு பேருமே இந்த ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ இவங்க மெசேஜ் போட்டாலும் அவங்களால பார்க்க முடியும், அவங்க மெசேஜ் போட்டால் இவங்களால பார்க்க முடியுன்ற மாதிரி அந்த ஐடி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஐடி பாஸ்வேர்டெலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் சட்டசபையில், சாரி, பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுமே ஹிரானந்தினி குழுமத்தை சார்ந்த தர்ஷன் இருக்கார் இல்லையா, தொழிலதிபர் தர்ஷனுடைய கேள்விகளாகத்தான் அங்கே வந்திருக்கு. ஒரு லோக்சபாவினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு ஐடியை பாஸ்வேர்டை தூக்கிட்டு போயிட்டு ஒரு தொழிலதிபர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இவங்க பேரில் அவர் வந்து அவருடைய கேள்வியெல்லாம், அதானிக்கு எதிராக கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் கேட்பதற்கான காரணம் இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து செஞ்சுருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. இது குறித்து தொழிலதிபர் தர்ஷன் ஹிரானந்தினி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நானே வாண்டடாக பதிவிடுற மாதிரி தான் எனக்கு வந்து அந்த ஐடி பாஸ்வேர்டெலாம் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நாங்கள் தகவலை வந்து பரிமாறிக்க முடியும், ஏதாவது ஒரு கேள்வி டக்குன்னு வேணுமா, அதானி குழுமத்தை பற்றி ஏதாவது தேவைப்படுதுனாலும் என்னால் எடுத்துக்க முடியுன்ற மாதிரி அவரே வாண்டடாக வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 2 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து கைமாற்றப்பட்டிருக்கு, இந்த மாதிரி கேள்வி கேட்கணுன்றதுக்காக கைமாற்றிருக்காங்க. 2017 ஒரு நட்புறவு இருந்தாலும் இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பணும், அதானி குழுமத்துக்கு எதிராக கேள்வி எழுப்பணும், பிரதமருக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக கேள்வி எழுப்பணுன்றதுக்காகவே என்கிட்ட வந்து பணம் பெறப்பட்டது. 2 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் பெறப்பட்டது. அவங்க ஹாலிடேஸ் எங்கேயோ போனால் அந்த செலவை நாங்கள் தான் பார்க்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு விலை உயர்ந்த ஐஃபோன்லாம் நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஹிரானந்தினியை சொல்லியிருக்கிறதா இன்றைக்கி வந்த செய்திகள் வந்து குறிப்பிடுறாங்க. ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக போராடுறோன்ற மாதிரி காட்டிக்கிட்டு இவங்க வந்து காசை வாங்கிட்டு தான் கேள்வி கேட்குறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டை மொத்தமாக தூக்கி மிகவும் மைத்திரமால போடப்பட்டிருக்கு இந்த விவகாரத்தில்.
அது மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட இந்த இடைப்பட்ட காலத்திலேயே நிறைய பரிசு பொருட்களை எங்கிட்டிருந்து வாங்கியிருக்காங்க. தேர்தலுக்கு மட்டுமே 75 லட்சம் ரூபாய் அளவுக்கு செக்காக போயிருக்கு. 2 கோடியும் அது செக்காக தான் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதானி அவருடைய குடும்பத்தை வந்து கேள்வி கேட்கணும், அவங்களை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸை சார்ந்த ராகுல் காந்தி, காங்கிரஸினுடைய மூத்த நிர்வாகிகள், நியூயார்க் டைம்ஸ், ஃபினான்ஷியல் டைம்ஸ், அதே போல் வந்து பிபிசி போன்ற பல செய்தி நிறுவனங்களோடு இவங்க அடிக்கடி தொடர்பு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தரவுகளை வாங்குறதுக்கூடிய விஷயங்களில் பேசிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை தூக்கி வச்சுருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தொழிலதிபர் தர்ஷன் ஹீரானந்தினி வந்து ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கார். அதாவது பிரமாண பத்திரம் சொல்லிட்டு ஒரு லெட்டர் பேடு மாதிரி தான் போட்டிருக்காரு. அதில் ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ்லாம் பெருசாக இல்லை. எந்த ஒரு அறிவு யாருடைய பேருன்னு கீழே கொடுக்கப்பட்டுன்ற மாதிரியும் தெரியல. சமூக வலைதளம் அந்த லெட்டரும் பரவப்பட்டிருக்கு. அதில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த லெட்டரை மெயினாக வச்சுக்கிட்டு பாஜகவினர் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, மெகுவா மைத்ரா எம்பி அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிபிஐ உங்களுக்கு சம்மன் அனுப்பலை, விசாரிக்க போகிறோம்னு சொல்லலை. அப்போ நீங்கள் யாருக்கு பிரமாண பத்திரம் வந்து கொடுத்தீங்க? இதை வந்து பிரமாண பத்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தா ஒரு லெட்டர் பேடுக்கு, லெட்டர் பேடில் கூட எங்கேருந்து வருது, எந்த நிறுவனன்ற மாதிரி பேர் இருக்கும், அதில் அப்படி எதுவுமே இல்லை. 3 பேஜ் A4 ஷீட்டில் எழுதி வச்ச மாதிரி, டைப் பண்ண மாதிரி 3 பேஜை வந்து குற்றச்சாட்டாக அனுப்பிச்சிருக்காங்க. இதை வச்சு தான் எல்லா ஊடகங்களும் பெரிய அளவுக்கு விவாதம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, சிபிஐ சம்மன் அனுப்பலை, எப்படி நீங்கள் வந்து யாருக்கு நீங்கள் முதல்ல இந்த மாதிரி பிரமாண பத்திரத்தை அனுப்புனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க. சரி, பிரமாண பத்திரம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் பேடு மாதிரி நீங்கள் எதுக்கு அதில் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி மேலே கேட்டிருக்காங்க. சிபிஐ அனுப்பலை, பிரமாண பத்திரம்ன்ற பேரில் லெட்டர் பேடு மாதிரி நீங்கள் வந்து ஒரு வேலையை பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தா இது வந்து ஹீரானந்தினி குடும்பத்தை சார்ந்தவர்கள் எழுதின மாதிரி தெரில. பாஜகவினுடைய பிரதமருக்கு நெருக்கமான ஏதாவது பாஜக அலுவலகத்தை சார்ந்தவர்கள் இல்லை பிரதமர் அலுவலகத்தை சார்ந்தவர்கள் எழுதின மாதிரி தான் இருக்குன்ற மாதிரியும் மெகுவா மைத்ரா வந்து இந்த விவகாரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஏதோ பிரதமர் அலுவலகம் லீக் பண்ண மாதிரி இருக்குது. இது வந்து ஹீரானந்தினி அலுவலகம் அந்த குடும்பத்துக்கிட்டு வந்த மாதிரி தெரியல. ஹீரானந்தினி குடும்பத்தை வந்து சிபிஐ வந்து விசாரிக்கிறோம், அதாவது சிபிஐ வச்சு விசாரிப்போன்ற மாதிரி பயமுறுத்தி அதற்காகத்தான் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காரான்றதும் தெரியல. நான் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இல்லை என்னோடய பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன், லோக்சபாவுடனுடைய ஐடி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்கன்றது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமே. அது யாரும் கண்டுபிடிச்சியா இன்ன வரைக்கும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை பாஜகவை நோக்கி வச்சுருக்கிறாங்க மெகுவா மைத்ரா எம்பி. இப்படி இரண்டு தரப்புமே கடும் குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக வந்து தர்ஷன் வந்து வெளியே வந்து ஒரு பேசலை, திடீர்னு பார்த்தா ஒரு அறிக்கையாக வெளியே வருது. அதில் ஃப்ரம் அட்ரஸ் இல்லை, டூ அட்ரஸ் இல்லை, எங்கேருந்து வருது, யார் கொடுக்குறான்றது தெரியல. ஒரு லெட்டர் பேடு மாதிரி, அதுக்கு பேர் பிரமாண பத்திரம்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் அது லெட்டர் பேடு மாதிரி தான் இருக்குது. இதை வைத்து வட இந்திய ஊடகங்கள் முழுக்கவே வந்து விவாதம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக இந்த ஒரு பிரச்சனை, கடந்த காலத்தில் சனாதனம்னு ஒரு சப்ஜெக்ட் கிடச்சிது, அது ஒரு வாரத்தில் எக்ஸ்பைரி ஆகி போச்சு. அடுத்து ஒரு சப்ஜெக்ட் வந்தது எக்ஸ்பைரி ஆகி போச்சு. இப்போ வந்து மெகுவா மைத்ரா எம்பி வச்சு இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் வந்து போய்கிட்டிருக்கு. இப்போ அக்டோபர் 26 வந்து இது வந்து விசாரணைக்கு உட்படுத்த போகிறோன்ற மாதிரி தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை வந்து ஒட்டுமொத்தமாக புகாராக சபாநாயகர் ஓம் பிர்லா கிட்ட வந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிஷிகாந்த் தூபே எம்பியே கொடுத்துருக்காரு. பாஜகவினர் கடுமையாக பாராளுமன்றத்தில் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பாராளுமன்றத்தினுடைய நெறிமுறை குழுவில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இந்த விவகாரத்தை வருகின்ற அக்டோபர் 26 விசாரணைக்கு உட்படுத்த போவதாக சொல்லப்பட்டிருக்க செய்திகள் வந்திருக்கு. அதே போல் பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த நெறிமுறை குழுவினுடைய தலைவர் அவர் யாருன்னு பார்த்தா பாஜகவில் இருக்கக்கூடிய வினோத்குமார் சோன்கர் அப்படிங்கிறவர். குற்றச்சாட்டு வச்சது பாஜகவினர், அதை விசாரிக்க போகிறது பாஜகவினர். தீர்ப்பு எப்படி வருங்கிறது தான் இங்கே வேடிக்கையாக இருக்கிறது. எப்படிப்பட்ட தீர்ப்பு வர போகிறோன்னு தெரியல. இதை பற்றி மெகுவா மைத்ரா பெருசாக அலட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் எந்த மாதிரி எந்த ஒரு அசைவுகளும் தெரியல. நீ என்னமோ பண்ணுங்கள், நான் வேலையை பார்க்குறேன்ற மாதிரி ஒரு பக்கம் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவர்கள் மீது வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, 2 கோடி ரூபாய் வந்து செக்காக வாங்கினாங்க, தேர்தலில் வந்து 75 லட்சம் ரூபாய் பணமாக வாங்கினாங்க, கிஃப்ட்டு நிறையா வாங்கினாங்க, விலை உயர்ந்த ஐஃபோன் மாதிரியான பொருளாக வாங்கினாங்க, அதே போல் டூர் பேக்கேஜஸ்லாம் வந்து எங்களுடைய மொத்த செலவுலேயே பண்ணாங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொன்னாங்க இல்லையா. பட் அதை பற்றி எதுவுமே பெரிய அளவு அவங்க வந்து பேசலை. இதில் எந்த கட்டத்தில் வந்து அந்த ஹீரானந்தினி குடும்பத்தை இருக்கார்ல தொழிலதிபர் தர்ஷன், அவர் எங்கே வந்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறாருன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது இது தப்பாக போகுது, இது வீண் செலவு அதிகமாகுது, இது தேவையில்லாத வேலை செய்கிறோமோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன் இவ்வளோ குற்றச்சாட்டு இந்த மாதிரி இப்போ பிரதமரை எதிர்ப்பதற்காக காசு வாங்குறாங்கன்ற குற்றச்சாட்டு எப்பயோ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பாகவே வைக்கப்பட்டுருச்சு. ஒரு வாரம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றது தெரியல. திடீர்னு வந்து பிஜேபிக்கு ஃபேவராக, இது பார்க்கும்போது பிஜேபி ஃபேவராக தான் இருக்குது, பிஜேபிக்கு ஃபேவராக இப்படி அறிக்கை கொடுக்கறது, இந்த பிரமாண பத்திரங்கிற பேரில் லெட்டர் பேடு மாதிரி ஏதோ ஒன்று டைப் பண்ணி அனுப்புறது, இதை வைத்து வட மாநில ஊடகங்கள் விவாதம் நடத்துறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ திட்டமிட்டு ஏதோ நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்படுத்துது.
மக்களவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்கள் மீது மக்கள் உங்கள் மேலே பல நம்பிக்கையில் அடிப்படையில் தான் உங்களை நம்பி தான் அங்கே உட்கார வச்சுருக்காங்க. நம்மளோட உரிமைக்காக நம்மளுடைய நமக்காக குரல் கொடுப்பாங்கன்ற ஒரு அடிப்படையில் அங்கே வந்து உட்கார வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த மாதிரி தொழிலதிபர்களோடு எப்பயுமே வந்து ஒரு ஒரு பெரிய போஸ்டிங்கு போயிட்டோம்னா இதெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியாது. இருந்தாலும் தன் மீது தவறு வர முடியாத அளவுக்கு அவங்க நடந்துக்கணும், தன் மீது குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த செய்தி வந்து பார்க்கப்படுகிறது. இதில் வந்து மெகுவா மைத்ரா மேலே சில விமர்சனங்கள் இருந்தாலும் ஏன்னா கேள்வி கேட்கக்கூடியவர்கள் லிஸ்ட் எடுத்தோம்னா ஒரு 10 பேர் கேட்குறாங்கன்னா அதில் 10 முக்கியமான நபராக மெகுவா மைத்ரா எம்பி இருப்பாங்க. திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த ஒரு எம்பி அவங்க, ராகுல் காந்தி இந்த வரிசையில் இருப்பாங்க. ஆனால் அவங்கள இன்றைக்கி டார்கெட் பண்ணுறதுனால என்ன பெரிய லாபம் அடைய போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்தியா கூட்டணியை கேள்விக்குள்ளாக்கலாம். ஏற்கனவே வந்து காங்கிரஸ் இந்த காவிரி விவகாரத்தில் காங்கிரஸ் வந்து ரெண்டு தரப்பும் கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க. பாஜக கடுமையாக இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே போல் இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் அடித்து ஏன்னா ஏற்கனவே சரத்பவாருக்குடைய நிலைமை என்னாச்சு, அஜித் பவருடைய நிலைமை என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். கெஜ்ரிவாலுடைய மாநில அந்தஸ்து என்ன ஆச்சுன்னு தெரியும், அதாவது ஐஏஎஸ் அதிகாரி நியமனம் கூடிய விவகாரத்தில் மாநில அந்தஸ்து என்ன ஆச்சுன்னு தெரியும். இப்படி எல்லா தரப்பினருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தில் இந்தியா கூட்டணி, ஏன்னா தேர்தல் ரொம்ப நெருக்கத்தில் வந்துட்டோம், இந்தியா கூட்டணி எப்படியாவது அதை செயலிழக்க வைக்கணும், அதை பற்றிய பேசு பொருளாக மாற்றி ஒரு நெகட்டிவ் சைடை கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னா மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்களான்றதும் தெரியல. இதனால தான் தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி சார்ந்த எம்பிக்கள் முக்கியமான அரசியல் தலைவர்கள் அவங்க மேலெல்லாம் குற்றச்சாட்டு அடுக்கிறாங்களோன்ற சந்தேகமும் இந்த விவகாரத்தில் ஏற்படுது. இதில் இன்னொரு சந்தேகம் என்னென்னா பேச வேண்டிய விஷயங்கள் விவாதிக்க வேண்டிய விவகாரங்கள் எவ்வளோ இருக்குது, ஆனால் எதுக்கு ஒரு தனிப்பட்ட நபர் மேலே ஒரு எம்பி மேலே அதுவும் எது தரப்பில் இருக்கக்கூடியவங்க மேலே மட்டுமே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்து அலிகேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க, அதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையன்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குட்படுத்தப்படவே இல்லை. என்ன சொல்கிறாங்களோ அதை கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஒரு கூட்டம் அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க, சமூக வலைதளங்களை பரப்பிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கும்பொழுது இதற்கு பின்னால் மறைக்கப்பட்ட விஷயங்கள் எவ்வளோ இருக்குன்றத தேடி பார்க்கும்போது பல விஷயங்கள் நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு மணிப்பூருடைய விவகாரம் இன்னைக்கு வரைக்குமே பிரதமர் அங்கே போய் பார்க்கல, அதை பற்றி பேசலை, அது சார்ந்த விவாதங்கள் நடக்கலை, அதோடு முடிஞ்சு போச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய அஸ்ஸாமில் நடந்த பிரச்சனை. அதே போல் என்சிஆர்வினுடைய தகவல் அடிப்படையில் 2018-2020 காலகட்டத்தில் இந்தியாவில் 70,722 கிலோ ஹெராயின் வந்து காணாமல் போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 500,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் இது பறிமுதல் செய்யப்பட்டது. இவ்வளோ பெரிய தொகை கொண்ட ஒரு ஹெராயின் காணாமல் போயிடுச்சு, இதை பற்றி ஏதாவது விவாதம் நடந்திருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி எந்த விவாதமும் இது வரைக்கும் நடக்கலை, இதை பற்றி செய்தியே வரலை. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா 700,000 கோடி வந்து முறைகேடு நடந்திருப்பதாக சிஏஜி அறிக்கையில் வந்து வெளிப்படையாகவே அறிக்கை விட்டாங்க. அதை பற்றி ஏதாவது விவாதம் நடந்திருக்கா, அது ஏதாவது பேசு பொருளாக மாறுச்சா அப்படின்னு கேட்டால் அப்படி எதுவுமே மாறல. இப்படியே அடுக்கடுக்காக பல்வேறு விவகாரங்கள் பாஜகவுக்கு எதிராக அப்படியே ஒரு பெரிய ஒரு பட்டாளமே நிற்கிது. இந்த மாதிரி விவகாரங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு 100-200 பிரச்சனைகள் வந்து நிற்கிது. அதை பற்றி எல்லாம் அதையெல்லாம் மடைமாற்ற அதை யாரும் பேசக்கூடாது, அதை மக்கள் யோசிக்கவே கூடாதுங்கிற அடிப்படையில் ரொம்ப அழகாகவே திட்டமிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செயல்படுத்துகிறாங்களோட சந்தேகத்தை தான் நமக்கு ஏற்படுத்துது. இதன் மூலமாக பாஜகவினுடைய அரசியல் ஸ்டாண்டு ஒரு பக்கம், ஏன்னா அவங்க இப்படி தான் அரசியல் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது போன்ற மக்களவை உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மீது வரக்கூடிய அலிகேஷன்ஸ்னால மக்கள் இதை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் வந்து தவறான முறையில் தேர்ந்தெடுத்துட்டாங்களோன்ற ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதத்தை வந்து பாஜக வாண்டடாகவே திணிக்கக்கூடிய வேலையும் செஞ்சுருக்காங்க. இந்த மெகுவா மைத்ரா எம்பியினுடைய விவகாரம் எப்படி போக போகுதுன்றது தெரியல. 26 விசாரணைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவங்க கூழாக்கிறத பார்த்தா அப்படி எதுவும் சம்பவம் நடந்திருக்காதோன்ற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் வட மாநில ஊடகங்கள் தொடர்ச்சியாக மிகப்பெரிய குற்றவாளி போல மெகுவா மைத்ரா எம்பியை சித்தரிப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.